ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜேக் நாலேஜ் வேர்ல்ட். நம்ம இன்றைய வீடியோவில் ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன் விகித கணக்கில் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன் டிஎன்பிசி சிலபஸில் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சில மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம், பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீல. இன்னைக்கு வந்து பார்ட் ஃபோரில் சில சம்ஸ் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 4500 ஆனது ஏபிசி ஆல் முறையே 1:3:5 என்ற விகிதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் பி யின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, மூணு பேரும் இந்த விகிதத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு பியுடைய சார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட விகிதம் என்ன, ஏபிசி விகிதம் என்ன, ஏபிசி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 1:3:5 ஓகேவா. இப்ப வந்து நம்ம வீடு எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 1x, இது வந்து 3x எடுத்துக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னா 5x எடுத்துக்கலாம் ஓகேவா. மொத்தம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, இது வருஷம் கேட்கும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் எக்ஸ், ஒன் எக்ஸ்ன்றது எக்ஸ் தான். அப்ப வந்து எக்ஸ் பிளஸ் 3x பிளஸ் 5x எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். மொத்தம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு எவ்வளவு முதலீடு செய்யறாங்க, 4500. அப்போ 4500 9x+x+x+9x=4500 வருது. அப்போ வந்து 9:45 அப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 500 ஓகேவா. எக்ஸ் வந்து 500னா அவங்க என்ன கேக்குறாங்க, குவெஸ்டின்ல பியின் பங்கு என்ன சொல்லிட்டு கேக்குறாங்க. பியின் விகிதம் எவ்வளவு இருக்கு, 3x. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளவு, எக்ஸ்ன்றது 500. இப்ப 3x எவ்வளவு வருது, 3×15=1500 ஓகேவா. அப்ப 1500 தான் இதுக்கான ஆன்சர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த பங்கு எல்லாம் சரி, ஏன் பங்குனா வந்து எக்ஸ்னா எவ்வளவு வரும், ஏன் பங்குனா 500 வரும், இது வந்து பியின் பங்குனா 1500 வரும், சீன் பங்குனா 5 திறக்கணும் 500, அப்ப வந்து 2500 வரும். அவங்க எதுக்கு எல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. அடுத்து அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி மற்றும் குளிர்சாதன பெட்டியின் விலையானது 7:5 என்ற விகிதத்தில் உள்ளன. தொலைக்காட்சி பெட்டியின் விலை குளிர்சாதன பெட்டியை விட 8000 அதிகம் எனில் குளிர்சாதன பெட்டியின் விலை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒண்ணு பார்த்த மாதிரி தான். நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டியின் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 7:5 சொல்றாங்க இல்லையா, 7:5 சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து பாத்தீங்கன்னா 7x எடுத்துக்கிறோம், குளிர்சாதன பெட்டியின் விலை எடுத்துக்கிறோம், 5x எடுத்துக்கிறோம் ஓகேவா. இந்த ரேசியோ இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்கறாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டியை விட 8000 அதிகமா இருக்கு. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8000 எடுத்துக்கோம் டிஃபரன்ஸ். அப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7x வித்தியாசம் எவ்வளவு, 5x வித்தியாசம் தான் மைனஸ் போடுறாங்க. அப்போ வந்து 7x minus 5x equals 8000 போட்டோமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பண்ண என்ன வருது, 7x வந்து 5x போனா 2x. இப்போ 2x equals 8000. அப்ப எக்ஸ் எவ்வளவு வரும், இதுல பாதி 2x பாதி வந்து எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4000. அப்ப எக்ஸ் வந்து 4000 நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளவு இருக்கு, 7x விகிதத்துல இருக்கு தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி 5x என்ற விகிதத்தில் இருக்கு. நம்ம இதை எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர், நமக்கு என்ன கேக்குறாங்க, குளிர்சாதன பெட்டியின் விலை என்ன கேக்குறாங்க. குளிர்சாதன பெட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா 5x வருது. அப்போ 5x எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 5×x எவ்வளவு, x உடைய மதிப்பு எவ்வளவு, 4000. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 4000 இங்க வந்து சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, 20. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 20000 அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க, ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல அவங்க வந்து ஒரு வந்து இது கேக்கலாம்னு வைங்களேன், இப்ப வந்து தொலைக்காட்சி விலை கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து 7x சப்மிட் பண்ணலாம். என்ன வருது, 7×x எவ்வளவு வருது, 4000. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 28000 அப்படின்னு சொல்லி எதுக்கு ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்த சம் பாருங்க, ஏபிசி முறையே 5:3:2 என்ற விகிதத்தில் 6 பழங்களை வாங்கினர். ஏ மற்றும் சி இன் ஆரஞ்சு பழங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 60 எனில் பி மற்றும் சி க்கு இடையே உள்ள ஆரஞ்சு பழங்களின் வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மூணு பேர் வந்து ஆரஞ்சு பர்ச்சேஸ் பண்றாங்க, அது எந்த விதத்தில் பர்ச்சேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா 5:3:2.
அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, 5x எடுத்துக்கலாம், ஏ உடைய ஆரஞ்சு பழங்களை, பி உடைய ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 3x எடுத்துக்கலாம், சி உடைய ஆரஞ்சு பழங்களை வந்து 2x எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ இவங்க வந்து ஏ பி சி இந்த ரேசியோல வந்து ஆரஞ்சு பழங்களை வாங்குறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் சியின் ஆரஞ்சு பழங்களுக்கு இடையே வித்தியாசம் 60. ஓகேவா? அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா 5x, சி வந்து பாத்தீங்கன்னா 2x. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் தான் சொல்றாங்க இல்லையா, வித்தியாசம் பண்ணது கழித்தல் இல்லையா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5x, ஏ மட்டும் சி தானே கேக்குறாங்க, சி எவ்வளவு 2x. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5x மைனஸ் 2x எவ்வளவு வித்தியாசம், 60. இப்ப இதுல இருந்து கழிக்கலாம், 5x 2x போனா 3x. அப்ப 3x வந்து பாத்தீங்கன்னா 3x வந்து பாத்தீங்கன்னா 60. அப்ப x வந்து பாத்தீங்கன்னா 60 மூணால வகுத்தா 20. ஓகேவா? அப்ப x நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, பி மற்றும் சிக்கு இடையே உள்ள ஆரஞ்சு பழம் வித்தியாசம். இப்ப பி எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, பி வந்து பாத்தீங்கன்னா 3x. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3x எவ்வளவு வருது, 3x எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு வருது, 20. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 60. 2x எவ்வளவு வருது, அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பி மற்றும் சிக்கு தானே, அப்ப வந்து 2x பாருங்க, 2x பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு 20, அப்போ 40. ரெண்டு கடையில் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 60 போனா 20. ஓகேவா? அப்போ பி மற்றும் சி கிடையே உள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஏ பி சி டி க்கு மத்தியில் 5:2:4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சி என்பவர் டி ஐ விட ரூபாய் 1000 அதிகமாக பெற்றால் பியின் பங்கு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து பாக்கிறதுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் தெரிஞ்சாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்ப நமக்கு வந்து எல்லாரும் குடிச்சிருக்காங்க இல்லையா, 3-4 பேரோட சேர்த்து கொடுத்துருக்கோம் பாருங்க, ஏ பி சி டி அவங்களுடைய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, இது என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா 5x எடுத்துக்கலாம், ஏ பி வந்து பாத்தீங்கன்னா 2x, சி வந்து பாத்தீங்கன்னா 4x, டி வந்து பாத்தீங்கன்னா 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சி என்போ டி ஐ விட 1000 அதிகமா பெற்றார். அப்ப சி வந்து பாத்தீங்கன்னா 4x, டி வந்து பாத்தீங்கன்னா 3x, எவ்வளவு அதிகமா பெறாரு, 1000. அப்ப எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, 4x மைனஸ் 3x ஈக்வல்ஸ் 1000. அது பாத்தீங்கன்னா சி என்போ எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரு வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 1000. சி என்போ டி விட 1000 அதிகமா பெறாரு இல்லையா. அப்ப வந்து நம்ம 4x மைனஸ் 3x ஈக்வல்ஸ் 1000 போடுறோம். இப்ப எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, எக்ஸ் வந்து எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 1000, எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப இதை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். இப்ப நமக்கு வந்து எக்ஸ் வந்து ஈஸி தெரிஞ்சதுனால நம்ம யாருடைய சேர்க்கலாம் ஈஸியாக தெரியலாம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, பியின் பங்கு எவ்வளவு, 2x. அப்போ 2x-னா 2x, அப்ப வந்து 2 இன்ட்டு 1000 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 2000. வேற யாருக்குடைய 5x-னா என்ன வருது, 5x-னா வந்து பாத்தீங்கன்னா 5000 வரும். அப்ப 3x-னா 3000, டி ஓடி சேர்க்கிட்ட 3000 சொல்லிடலாம், ஏ ஓடி சேர்க்கிட்ட 5000 சொல்லிடலாம், பி ஓடி சேர்க்கிட்ட 2000 ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.